காலத்தில் முழு சுதந்திரம் அளிக்கப்படாத நிலையில் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிலேயே ஆங்காங்கு அந்தந்த பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்காக மெட்ராஸ், சென்னையை மையமாக வைத்து மும்பை மற்றும் கல்கத்தா ஆகியவற்றை வைத்து அரசுகள் உருவாக்கப்பட்டன. அந்த அரசுகள் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகளில் அனைத்து பிரிவினருக்கும் போதிய வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எஸ்சி, பிசி போன்ற அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. குறிப்பிட்ட முன்னேறிய பிரிவினர் மட்டுமே பெரும்பாலான பதவிகளிலே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். எனவே அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ நகராட்சியில், அந்த நகராட்சியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே எல்லா விதமான வாய்ப்புகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வந்த பொழுது இதையெல்லாம் சரி கட்டுவதற்காக பட்டியல் பிரிவினர், மிக பிற்பட்டோர், பிற்பட்டோர் என்ற பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டது. அப்பொழுதே இன்று பள்ளர்கள், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர குலத்தார் என்று ஆறு பட்ட பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒரே சமுதாயம்தான். தமிழகத்தினுடைய கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் வாழக்கூடிய அந்த தமிழ் சமுதாயம், மும்பையில், டெல்லியில் என பரவி கிடக்கக்கூடிய, அதே போல இலங்கையில், மலேசியாவில், பர்மாவில், ஆப்பிரிக்காவில் என உலகெங்கும் பரவி கிடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு தமிழ் சமுதாய மக்கள் அப்பொழுதே தங்களை எஸ்சி பிரிவில் சேர்க்கக்கூடாது என்று ஆங்கில அரசுக்கு மனு கொடுத்தார். ஆனால் அன்றைய பிரிட்டிஷ் அரசுக்கு சென்னையிலே மட்டுமின்றி லண்டன் வரையிலும் சென்று இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு போதுமான அளவிற்கு அன்று தேவேந்திர குல வேளாண் சங்கம் நடத்திய முன்னோடிகளுக்கு சக்தி, அதாவது பொருளாதார சக்தி இல்லாமல் போயிருக்கு. எனவே வரலாற்று பிழையாக தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பிரிவிலே சேர்க்கப்பட்டு விட்டார். இந்த எஸ்சி பிரிவிலே சேர்க்கப்பட்ட காரணத்தினாலே கடந்த 90-100 வருடங்களாக இந்த மக்கள் வேளாண்மையில், அரசியல் தளத்தில், பொருளாதாரத்தில், கல்வியில், வேலைவாய்ப்பில், வணிகத்தில் என பல முனைகளிலும் வேகமாக முன்னேறி சென்றிருக்க வேண்டியவர்கள். அவர்களுடைய அந்த முன்னேற்றம் இந்த பட்டியல் பிரிவு ஆர் திராவிடம் அல்லது ஷெட்யூல் காஸ்ட் என்ற பட்டியலிடப்பட்ட காரணத்தினாலே தடுக்கப்பட்டுவிட்டது. எந்த நோக்கத்தை சொல்லி எஸ்சி பிரிவிலே சேர்த்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, மாறாக இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு குந்தகமாக அமைந்துவிட்டது. ஒரு சிலர் இந்த இடஒதுக்கீடு இந்த பட்டியல் பிரிவிலே சேர்க்காமல் இருந்திருந்தால் இதர பிற்போட்டோர் பட்டியல் சென்றிருந்தால் இப்பொழுது ஒரு சிலராக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதிகமான மருத்துவர்களாக, ஒரு சிலர் ஐபிஎஸ் என்பவர்கள் பல ஐபிஎஸ்களாக, பல பேர் உயர் பதவிகளுக்கு சென்றிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் பொருளாதாரத்தில், வணிகத்தில், தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிருப்பார்கள். எனவேதான் ஆங்கிலேய காலத்தில்
வரலாற்று பிழையாக செய்யப்பட்ட அந்த பட்டியல் பிரிவில் சேர்க்கப்பட்டதை தேவேந்திரோட வேளாளர்களை அந்த பட்டியல் பிரிவிலிருந்து உடனடியாக விலக்கிட வேண்டும், அம்மக்களை இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் புதிய தமிழகம் பற்றி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து எல்லா உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் 1994 இதே நாமக்கல்லில் நடத்திய தேவேந்திர கூட்டமைப்பு மாநாட்டிலே கூட அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். 24 முன் நடத்திய அந்த மாநாட்டிலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த 24 காலமாக என்னுடைய மக்களை இந்த பட்டியல் பிரிவில் இருந்து வெளியே செல்வதற்கு உண்டான ஆயத்தப்படுத்துகின்ற வேலையை செய்தோம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 6 முதல் துவக்க மாநாடாக இந்த ஒரே கோரிக்கையை வைத்து சென்னையில் நிறுத்தினோம். மே மாதம் 6 விருதுநகர் மாவட்டம் பட்டமதுரையை கொண்டு நாங்கள் பிரகடனப்படுத்திவிட்டோம். இனிமேல் நாங்கள் பட்டியல் பிரிவிலே இல்லை எந்த பிரகடனத்தையும் செய்துவிட்டோம். இதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மாநில அரசை பொறுத்த மட்டிலும் இந்த 6 பட்டப்பெயர்கள் அழைக்கப்படக்கூடியவர்கள் வேறு வேறு ஜாதி அல்ல, எல்லோருமே ஒரே ஜாதி தான். வள்ளர்கள், குடும்பர்கள், காலாடி, மூப்பர், பண்ணாடி, தேவேந்திர கோட்டார் என்று அழைக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே சமுதாயம், ஒரே தாய் வீட்டு பிள்ளைகள் தான். எனவே அவர்களை தேவேந்திரோட வேளாளர் என்று அழைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். இரண்டாவது, தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இதர இந்த மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியல் வைப்பதற்கு மத்திய அரசு சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் மட்டும் செய்தால் போதும். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசினுடைய சமூக நலத்துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதுதான் இந்த 2 முக்கியமான கோரிக்கை தான். இதை வலியுறுத்தித்தான் நாங்கள் வந்து இதற்காக வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். அந்த அதற்காக தான் வந்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6 திருச்சியில இளைஞரணி மாநாட்டை வந்து நடத்த இருக்கிறோம். அந்த மாநாடு குறித்து என்ன அடிப்படை பணிகள் களப்பணிகள் செய்யப்பது என்பதற்காக ஆய்வு செய்வதற்காகத்தான் வந்து ஒரு மாவட்ட தோறும் சென்றிருக்கிறேன். இன்று காலையில சேலத்தில், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ஆய்வு நடந்தது. இன்று மாலையில நாமக்கல், தொடர்ந்து திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களுடைய ஆய்வு பணி இன்று நடைபெறுகிறது. நாளையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லிறேன். இந்த இதர பிற்பட்டோர் பட்டியல், அதாவது தேவேந்திரோட வேளாளர்கள் பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறி இதர பிற்பட்டோர் பட்டியலே சேர்க்கின்ற காரணத்தினால் சேர்க்கப்பட்டால் எந்த விதத்திலையும் ஏற்கனவே அந்த பட்டியலே இடம்பெற்று அந்த சலுகைகளை அறிவித்து வரக்கூடிய உரிமையை அறிவித்து வரக்கூடிய யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. இங்கே நாங்கள் இதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது எங்களுடைய ஜனத்தொகைக்கு ஒப்ப இங்கே குறைத்து அதை கூட்டிக் கொண்டால் சரியா? அதனால நான் எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் யாருடைய வாய்ப்புகளையும் தட்டி பிரிப்பதற்காக செல்லவில்லை. தன்மானத்தை காக்க வேண்டும், சுய மரியாதை காக்க வேண்டும், எங்களுடைய இழந்த அடையாளத்தை மீட்க வேண்டும் என்றாக. ஆனால் இதர பிற்பட்டோர் யாருமே இது குறித்து அச்சப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நாங்கள் 6%, 7%, 8% இங்கிருந்து அங்கே போகின்ற பொழுது இங்கே குறித்து அங்கே கூட்டினால் சரியா? அதனால பிற சமுதாயங்களுக்கு இதனால் எந்த விதமான பாதிப்பும் வராது, பாதிப்பு வர்றதுக்கு நான் விட மாட்டேன்.